This is again Kartika. Today in this video we are going to see visual merchandising. So visual merchandising அப்படினா என்னன்னு பார்த்தனா காட்சி வணிக வியாபாரம். So let us go to the video. So இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தனா elements of visual merchandising, phases, applications, characteristics, importance, challenges, forms, objectives and essentials of successful visual merchandising. So first, see in this picture we can able to know what is visual merchandising. So if there is a retailer, one who is going to sell any type of product, he first of all in the entrance he just display his products to attract the customers for improving his sales. So எந்த ஒரு ரீட்டெயில் பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்க கடைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க, நிறைய க்ரியேட்டிவிட்டியோடு அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணுறாங்க. வை இன் த சென்ஸ் அவங்க கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அட்ராக்ட் பண்ணால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், தே கேன் மூவ் தியர் ப்ராடக்ட் பியாண்ட் தியர் டார்கெட் கஸ்டமர்ஸ். டார்கெட் கஸ்டமர்ஸை தாண்டி அதிகமான விற்பனை பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. So let us see in detail in further slides. So what is visual merchandising? Visual na ennadhu nama paakkuradhu. Merchandising na it is a set of activities. So merchandisers means a person who sell the products or services to the target customer. So merchandiser vandhu oru person yaar vandhu inda particular product sell pandraangalo he is making the merchandising. So without merchandiser the merchandising will not be take place. So what is visual merchandising? It is creating visualization of marketing ideas. So marketing ideas are nammaloada view ku kondu varadhu dhaan visualization of marketing ideas. So edhukku idu pandrom appdin paathrom nama customers attract pandrom. Not only the targeted customers, more than the targeted customers we are attracting them in order to increase our sales and our profit. So what are all the elements of visual merchandising? So enna elements irukun paakrom. So first one, lighting and color, shelving, sensory branding, space utilization, digital displays, in-store posters and displays. So first one is lighting and color. So in this picture we can able to know how they are making the lighting and color. So avanga product ஒரு கலர் லைட்டிங் கீழே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா இதை பார்த்து கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் ஆகி அந்த ஷாப்புக்குள்ளே வந்து இன்னும் என்ன மாடல்ஸ் இருக்குது, என்ன டைப்ஸ் இருக்குது, என்ன ப்ராண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத உள்ளே வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வியூ டிஸ்பிளே வெளியில் நம்ம வைக்கிறதுனால நம்ம கஸ்டமர்ஸை நல்லா அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஷெல்விங். ஸோ இன்சைட் த ஷாப் இன்டீரியர் டெக்கரேஷன் ரிலேட்டடாக பார்த்தோன்னா அந்த ஷெல்ஸில் எவ்வளோ அழகழகாக நம்மளோட ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவையும் கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட ப்ராடக்டை அவங்க செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஷெல்விங் இஸ் ஆல்சோ டு பி டன் இன் ஏ பர்ஃபெக்ட் மேனர். நெக்ஸ்ட் சென்சரி பிராண்டிங். ஸோ சென்சரி பிராண்டிங் இன் த சென்ஸ் ஒரு மனிதனுக்கு உள்ள அந்த ஐம்புலன்கள் இதை அனைத்தையும் கவரக்கூடிய அளவுக்கு அவங்களோட ஷாப்பில் எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க டக்குன்னு ஈர்த்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. ஸோ சென்சரி பிராண்டிங். தென் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன். ஸோ அங்கே உள்ள ஸ்பேஸை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அது வந்து அங்கே எவ்வளோ ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் அது ஒரு அழகான ஒரு டிஸ்பிளேயாக நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு காட்டணும். ஸோ அந்த ஸ்பேஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லாமே விஷுவல் மெர்கண்டைசேஷன் கீழே வருது. தென் டிஜிட்டல் டிஸ்பிளேஸ். ஸோ டிஜிட்டல் டிஸ்பிளேஸ். ஸோ நைட் டைமில் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேஸ் ஆன் பண்ணுவோம். ஸோ டிஜிட்டல் டிஸ்பிளேஸ் மூலயமா அது என்ன ஷாப்புன்றது இன்னும் கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் எல்லோருமே வந்து டிஜிட்டலாக நம்ம கொடுக்கும்போது அட்ராக்ட் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸை நம்மளோட ஷாப்புக்கு வர்றதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது டிஜிட்டல் டிஸ்பிளேஸை. இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இன்ஸ்டோ போஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்பிளே. ஸோ அந்த ஸ்டோருக்குள்ளே உள்ள அந்த போஸ்டர்ஸ், ஸோ மேனிக்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பர்சன் வந்து அதில் நிற்கிற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேனிக்வின்ஸை யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இப்போ ஜுவல்லரி ஷாப்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம நெக்லஸ் அந்த மாடல் காட்டுறோன்னா அந்த ஹாஃப் போஸ்டில் உள்ள மேனிக்வின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே ட்ரெஸ் கிளாத்திங் கடையிலலாம் பார்த்தோன்னா ஃபுல் போஸ்டர் கொடுத்துருப்பாங்க இந்த பிக்சரில் உள்ள மாதிரி. ஸோ அந்த
ப்ராடக்டோட அவசியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மேனிக்வின்ஸ் டிஸ்பிளே வந்துட்டு இன்சைட் த ஷாப் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எலமெண்ட்ஸ் ஆஃப் விஷுவல் மெர்கண்டைசிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த ரீட்டெயில் ஷாப்பில் நம்ம மேக்ஸிமம் நம்மளோட ப்ராடக்டை டிஸ்பிளேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி ஃபேஸஸ் ஆஃப் விஷுவல் மெர்கண்டைசிங். ஸோ வாட் ஆர் த ஃபேஸஸ்னா, 3 ஃபேஸஸ் வந்து விஷுவலைஸ், அட்ராக்ட் அண்ட் கன்வெர்ட் இன்டு சேல்ஸ். ஸோ நம்மளோட ப்ராடக்டை நம்ம வந்து மக்களோட பார்வைக்கு வைக்கிறோம். ஸோ அதன் மூலயமா அவங்கள ஈர்க்கிறோம், ஈர்த்து அதன் மூலமாக விற்பனை செய்கிறோம். ஸோ அதுதான் ஃபேஸஸ் ஆஃப் விஷுவல் மெர்கண்டைசேஷன். ஸோ விஷுவலைசிங் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் அட்ராக்டிங் த கஸ்டமர்ஸ் அண்ட் த வி ஆர் மேக்கிங் தெம் டு மேக் த பர்ச்சேஸ் இன்சைட் அவர் ஷாப் அண்ட் கன்வெர்ட்டிங் இட் இன்டு சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விஷுவல் மெர்கண்டைசிங். ஸோ விஷுவல் மெர்கண்டைசிங் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த மாதிரியான ஷாப் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்துட்டு கிளாத்திங் அந்த மாதிரி கடைகளில் மட்டும்தான் வந்துட்டு மேக்ஸிமம் விஷுவல் மெர்கண்டைசிங் வந்து பெருசாக இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கெங்கன்னு பார்த்தோன்னா, அப்பரல் ஸ்டோர் ஆர் ஷாப், எலக்ட்ரானிக் டிவைஸ் ஷாப், மொபைல், கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட், அக்சசரிஸ். ஸோ இந்த கடைகளெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தென் லக்ஸுரி ஐட்டம் லைக் டைமண்ட், கோல்டு, பிளாட்டினம் ஜுவல்லரிஸ் இவங்களுமே விஷுவல் மெர்கண்டைசிங் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட்வேர், ஆர்னமெண்ட்ஸ், ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட், கார், மோட்டார் சைக்கிள், ஃபர்னிச்சர், தென் ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் மெஷினரி, அண்ட் ஃபைனலி சூப்பர் ஷாப்ஸ். இந்த மாதிரி எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் வந்துட்டு விஷுவல் மெர்கண்டைசிங் ஒரு பெரிய பார்ட்டாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் விஷுவல் மெர்கண்டைசிங்? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் இட் இஸ் கிரியேட்டிங் எ விஷுவல் எஃபெக்ட். ஸோ அந்த அவங்க காணக்கூடிய பொருட்களை அந்த கடையில் போய் வாங்கணுன்ற அந்த ஆசையை தூண்டுது. ஸோ விஷுவல் எஃபெக்ட் வந்துட்டு முதல்ல க்ரியேட் பண்ணுது. தென் அதன் மூலயமா கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணி அவங்களோட இன்டென்ஷனை தூண்டுறாங்க. ஸோ நம்ம இந்த கடைக்கு போய் பார்க்கணும், இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, ஸோ இதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்ற அளவுக்கு தூண்டுற அளவுக்கு அந்த டிஸ்பிளேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது மெயினாக வந்துட்டு ரீட்டெயில் ஸ்டோர் வந்துட்டு ரீட்டெயில் ஸ்டோரில் உள்ள டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஒரு ஸ்டோரில் இருந்துச்சுன்னா அதில் வந்து மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நவ்விய டேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, விஷுவல் மெர்கண்டைசிங் வந்துட்டு நிறைய ஸ்டோர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன்ஸில் பார்த்தோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸில் இதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் உள்ள சக்ஸஸ் எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தோன்னா, நம்மளோட மார்க்கெட்டிங் ஐடியாஸை எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷுவல் அவுட்கம்மாக கொடுக்குறோமோ அதில் அட்ராக்ட் ஆகி தான் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ அதில் கொடுக்குற அந்த விஷுவல் அவுட்கம் வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது பாப்புலராக இது யாருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கிளாத் ஷாப்பில் தான் முன்னாடிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நவீனிஸ் மேக்ஸிமம் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ், மோட்டார் சைக்கிள் இவங்க எல்லாருமே வந்துட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வாட் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விஷுவல் மெர்கண்டைசிங்? ஸோ எதுக்கு இது கண்டிப்பாக தேவை விஷுவல் மெர்கண்டைசிங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் பிராண்ட் அவேர்னஸ். ஸோ அந்த பர்டிகுலர் பிராண்ட் பற்றின அவேர்னஸ் கஸ்டமர்ஸ்க்கு மத்தியில் நம்ம ஏற்படுத்துறதுக்கு விஷுவல் மெர்கண்டைசிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நியூ மாடல் வந்திருக்கு, நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம அந்த விஷுவல் மெர்கண்டைசிங்கில் டிஸ்பிளே பண்ணுறது மூலயமா கஸ்டமர்ஸ்க்கு அதை நம்ம தெரியப்படுத்துகிறோம். தென் அந்த கஸ்டமர்ஸ் அதை பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுறது, இந்த மாதிரி இது நல்லா இருக்கே, இந்த மாடல் இதே மாதிரி நம்ம போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்து அவங்கள போகணுன்ற மைண்ட் செட்டுக்கு தூண்டுது. ஸோ அதன் மூலயமா அவங்களோட டார்கெட் கஸ்டமராக அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அவங்க என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அவங்க ப்ராடக்ட் ஐடியா என்னன்றதையும் வந்துட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த விஷுவல் மெர்கண்டைசிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் விஷுவல் மெர்கண்டைசிங்? ஸோ விஷுவல் மெர்கண்டைசிங் நம்ம டிஸ்பிளேஸ் வைக்கணும்னு சொல்லிட்டோம், இதில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அதை நம்மளை பார்க்கும்போதே தெரியும். அதில் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப க்ரியேட்டிவிட்டி நம்ம மேக் ஓவர் பண்ணியிருக்கணும். ஸோ ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக நம்மளோட தாட் இருக்கணும். ஸோ அந்த மெர்கண்டைசர் வந்துட்டு நியூ தாட்ஸ், நியூவாக திங்க் பண்ணி க்ரியேட்டிவிட்டியாக எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ண முடியுன்றதை யோசிக்கணும். அதை பண்ணுறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி இந்த மாடல் பண்ணால் நல்லா ரீச் ஆகும் அப்படின்றத காஸ்ட் எஃபெக்டிவாக பிளான் பண்ணி பண்ணணும். கண்ணா பின்னா எக்ஸ்பென்சஸ் பண்ணாமல் அதை கரெக்டாக, ஏன்னா ஹையர் காஸ்ட்லியாக நம்ம பண்ணும்போது அதை ரொம்ப நம்ம கவனமாக பார்த்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து நம்ம அதை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இது கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கே வந்துட்டு
டூ வீக்ஸ் மேலே ஏற்படும். ஸோ ஒரு சின்ன கடைக்கு டூ வீக்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம், அதை மேக் ஓவர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்து விஷுவல் மெர்கண்டைசிங்கில் ஃபேஸ் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட், இது என்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் விஷுவல் மெர்கண்டைசிங்? ஸோ இப்போ விஷுவல் மெர்கண்டைசிங் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், மேக்ஸிமம் வந்துட்டு கிளாத் சேல் பண்ணக்கூடிய ஸ்டோர்ஸில் தான் மேக்ஸிமம் வந்து விஷுவல் மெர்கண்டைசிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக நிறைய இடத்துல நிறைய ஸ்டோர்ஸில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ மெயினாக இப்போ என்னென்ன ஃபார்ம்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஒன்று ரீட்டைல் ஸ்டோர் ஃபார்மில் இருக்குது. ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லலாம் மெர்கண்டைசிங் வச்சுருக்காங்க, அவங்க கடைக்கு முன்னாடி உள்ள வெளியே எல்லாம் செய்யும். தென் அதர் தென் தட், ஆன்லைன் விர்ச்சுவல். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களோட பேஜில் வந்துட்டு நல்ல டெக்கரேட்டிவாக அழகாக அந்த வியூஸை வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றத கொடுக்கறத அந்த டிஸ்பிளே ரொம்ப அழகாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுலேயுமே விஷுவல் மெர்கண்டைசிங் கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன்லேயும் ட்ரேட் ஃபேர், ட்ரேட் ஃபேர் இந்த சென்ஸ் வந்துட்டு பிஸ்னஸ் பர்சன்ஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் ட்ரேட் ஃபேர். அப்போ அதில் ஒரே டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உள்ள பர்சன்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. அப்படி மீட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான விஷுவல் மெர்கண்டைசிங் அவங்க அங்கே அழகாக கொடுப்பாங்க. அதை கொடுத்து எல்லோரும் ஒன் பை ஒன், அவங்க ஹோல்சேலர்ஸ், டீலர்ஸ், லோக்கல் டீலர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணுற இடமா இருந்தால் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த விஷுவல் மெர்கண்டைசிங் ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அந்த ட்ரேட் ஃபேர்லையுமே. ஸோ இந்த மாதிரி விஷுவல் மெர்கண்டைசிங் மூணு டைப் ஆஃப் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் விஷுவல் மெர்கண்டைசிங்? மெயின் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் வி ஆர் மேக்கிங் விஷுவல் மெர்கண்டைசிங் இன் ஆர்டர் டு பூஸ்ட் தி சேல்ஸ். ஸோ சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான் முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணுறோம், விஷுவல் மெர்கண்டைசிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நம்மளோட டார்கெட் கஸ்டமர்ஸ் போக நம்ம பேசப் பை, ஸோ அந்த கடையை க்ராஸ் பண்ணுறவங்களையே நம்ம என்ன பண்ணணும், அட்ராக்ட் பண்ணி நம்ம கடைக்கு வந்து அவங்க பிளான் பண்ணலனாலும் நம்ம கடைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வாங்க வைக்கணும். அதுக்கு தான் அந்த விஷுவல் மெர்கண்டை மேக் ஓவர் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு நல்ல அழகான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ், வெளியில் பார்த்தா அதே குவாலிட்டி தரம் உள்ளேயும் இருக்குது அப்படின்னு அவங்க எண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ப்ராடக்ட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். நிறைய கேட்டகரிஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ விஷுவல் இமேஜ், அந்த ஸ்டோரோட இமேஜ் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா இன்னும் மேம்படுற அளவுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டையும் வந்துட்டு விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு அழகான இடம் இது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸும் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கஸ்டமர்ஸை என்டர்டெயின் பண்ணுற மாதிரியேனா, எல்லாருமே வெளியில் ஷாப்பிங் போகிறோன்னா அந்த வேலை நாட்கள், வேலை பார்த்ததெல்லாம், அந்த பழுக்களை மறக்கிறதுக்கு தான். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த கஸ்டமர்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு அந்த ஷாப்பிங் வந்துட்டு இருக்கணும். ஸோ ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப மறக்க முடியாத அளவுக்கு இருக்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த கஸ்டமருக்கு நம்ம வரக்கூடிய நியூ பிராண்ட்ஸ், நியூ ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான நாலேஜஸையும் நம்ம தெரியப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதர் தென் தட், இன்சைட் த ஸ்டோரில் வந்துட்டு வேறு என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, வேறு என்னென்ன நியூ பிராண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, எது வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம அங்கே உள்ளே போகிறப்ப எல்லாமே இந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஒரு பெரிய பஜார் அந்த மாதிரி ஏரியா போனாலே சேம் டைப் ஆஃப் ப்ராடக்ட் செல்லர்ஸ் வந்துட்டு அங்கே நிறையா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிட்டராக இருக்கும்போது அப்போ தன்னை வந்து எப்படி யூனிக்காக காட்டுறது அப்படின்ற இதில் இந்த விஷுவல் மெர்கண்டைசிங் ரொம்ப பெரிய பார்ட் வகிக்குது. ஸோ தனக்கு நியர்பை உள்ள மற்ற ஸ்டோரை விட நம்ம பெஸ்ட்டாக காட்டணும், தனித்துவமாக இருக்கணும், நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணுன்றப்ப இந்த விஷுவல் மெர்கண்டைசிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு விஷுவல் மெர்கண்டைசிங்கில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோன்னா அப்போ எதெல்லாம் முக்கியமாக தேவை அப்படின்றத பார்க்குறோம். முதல்ல எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்பிளே, நம்ம ஃபஸ்ட்டே நான் பார்த்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்பிளே என்னென்ன இருந்துச்சு, ஷெல்ஃபிங், தென் மேனிக்வின்ஸ், ஸோ இன்டீரியர் போஸ்டர் டிஸ்பிளேஸ், ஸோ இந்த மாதிரியான லைட்டிங் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே எலமெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ், இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் நல்லா அந்த கடையில் இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக விஷுவல் மெர்கண்டைசிங் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே வச்சுருக்காங்கன்றது அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாஸ் டிஸ்பிளே, ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் ஒரு பிராண்ட்லேயே வந்துட்டு நிறைய குவான்டிட்டிஸ் அவங்க டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே பண்ணால் தான் அவங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் வரும், ஓகே இன்னைக்கு ஒரு நாளில் மட்டுமே மோர் தென் 500 கஸ்டமர்ஸ் வந்தாலும் இவங்களால் சர்வ் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கிறப்ப நிறைய டிஸ்பிளே காட்டுறோம். தென் தீம், ஸோ அவங்க பர்டிகுலர் தீம், பர்டிகுலர் எந்த ப்ராடக்ட் வந்து அவங்க செல் பண்ணாலும் அந்த தீம் கண்டிப்பாக அந்த டிஸ்பிளேயில் கண்டிப்பாக தெரியணும். தென் டெக்னாலஜிக்கல் டிஸ்பிளேயும் நம்ம கொடுக்கணும். ஸோ டிஜிட்டலைஸ்டு அந்த மாதிரியான டிஸ்பிளேயும் கொடுக்கறதுனால நம்மளால் விஷுவல் மெர்கண்டைசிங் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரீட்டைல் ஸ்டோரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ஊர்ஜிதமாயிரும்.
So these are all the essential elements for the successful visual merchandising. So elements of display, mass display, theme display and technology display. இது எல்லாமே நம்ம ஒரு கடையில் கொடுத்துருந்தோன்னா அங்கே விஷுவல் மெர்கண்டைசிங் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இன் ஃபர்தர் வீடியோஸ் ஐ வில் பி புட் த ப்ராசஸ் ஆஃப் விஷுவல் மெர்கண்டைசிங் அண்ட் மெர்கண்டைசர் இஸ் த ஜாப் ஆஃப் மெர்கண்டைசர்ஸ். ஓகே, தேங்க்யூ. இஃப் யூ லைக் மை வீடியோ, ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.